அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நன்னீர் மேனவன் டெல்டா. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்? பைபிளாக்கு முறையில் விராமின் வளர்ப்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாராச்சும் நம்மளை தொடர்பு கொள்ளணும்னு வச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்ம இந்த வீடியோட எண்டில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச தகவல் உங்களோட பகிர்ந்துக்க முடியும். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க பைபிளாக்கு பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு. கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சே வந்து நம்ம நண்பர்களே வந்து நிறைய பேருக்கு நம்ம சீரை சொல்லி விட்ருக்கோம். அவங்களும் வந்து பைபிளாக்கு முறையில் விராமின் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம எடுத்துனா விருது விழுப்புரம், விருதாச்சலம், அடுத்து காஞ்சிபுரம், கும்பகோணம் இது மாதிரி பகுதிகளெல்லாம் இதில் வந்து ரெண்டு விதமாக வளர்க்க முடியும். ரெண்டு விதமான பயோபிளாக் நம்ம தொட்டி போட்டிருக்கோம். பயோபிளாக் ஃபார்முலா பொடி வளர்க்க போகிறோமா, இல்லை அந்த பயோபிளாக் தொட்டியை மட்டும் வச்சு நம்ம வளர்க்க போகிறோமான்னு ரெண்டு விதமாக இருக்குது நமக்கு. அந்த பயோபிளாக் ஃபார்முலா பொடி போனோம்னா நம்ம கொஞ்சம் சிரமங்களை சந்திக்கிற மாதிரி வரும். கொஞ்சம்லாம் ரொம்பவே சிரமங்களை சந்திக்கிற மாதிரி வரும். ஏன்னா பிஹெச் பார்த்து அம்மோனியா செக் பண்ணி நைட்ரஜன்லாம் செக் பண்ணி வளர்க்கும்போது அது சிறுரகங்களாக இருக்கட்டும், இப்போ திலேபியாக இருக்கட்டும், இல்லை லூசிந்தாவா இது போன்ற ரகங்களை அவங்க வளர்க்கும் போதே இப்போ சில பல சகரமங்களை சந்திக்கிறாங்க. கட்லாரோ கூட வளர்க்க ஆரம்பிக்கல, அதில் வந்து அதிகமாக வளர்க்குறதில்ல யாரும். அதே சமயம் இறால்லாம் வளர்க்கும்போது கொஞ்சம் சிரமங்களை சந்தித்து தான் நம்ம ஆகணும். என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம மேக்ஸிமம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பயோபிளாக் ஃபாலோ பண்ணி வளர்க்காதீங்க, அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி வளர்க்காதீங்க, நேரடியாக தொட்டியை மட்டும் பயன்படுத்தி வளர்க்கணும் தான் சொல்லியிருக்கோம். இறால பொறுத்தளவு அப்படி வளர்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், பயோபிளாக் தொட்டி நீங்கள் ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா அதில் ஒரு அரை டைம் தண்ணியை வச்சுட்டு அதில் மீன் வளரக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வாங்க. வேறு ஏதாச்சும் ரகங்களை நீங்கள் மீனை விட்டு ஒரு உரம் வச்சுருந்து அதுக்கப்புறம் அந்த மீனை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விரால் மீன் குஞ்சுகளை இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த விரால் மீன் குஞ்சுகளையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா தரமாக தேர்வு செய்யுங்கன்னு சொல்லியிருப்போம் நம்ம. அதாவது வந்து நீங்கள் தண்ணி நீர்மலாண்மை ரொம்ப முக்கியம். நீர்மலாண்மைங்கிறப்போ நம்மகிட்ட இருக்க தண்ணி நல்ல தண்ணியாக இல்லை உப்பு தண்ணியானு நம்ம பார்த்துக்கணும். அந்த உப்பு தண்ணியிலையும் வளரக்கூடிய மீன் தான் அது, நல்ல தண்ணியாக இருக்கட்டும் உப்பு தண்ணியாக இருக்கட்டும் வளரக்கூடிய மீன் தான் விரால் மீன். அதோட சைஸை பொறுத்து இருக்குது உங்களுக்கு. ஒரு வாலிமமான மீனை கொண்டு வந்து நீங்கள் உப்பு தண்ணியாக இருக்க பட்சத்தில் விட்டிங்கன்னா அது வாழ்ந்த சூழ்நிலை வேறு மாதிரியாக இருக்கும், இங்கே வாழக்கூடிய சூழ்நிலை வேறு மாதிரியாக இருக்கும். அப்படிங்கிறப்போ வந்து உங்களுக்கு மாற்றாட்டு நிறையா வராகவும் தண்ணி உகந்ததாக இருக்காது அந்த மீனுக்கு. அதே வந்து 3 இன்ச்4 இன்ச் 5 இன்ச்சில் நீங்கள் வளர்க்கும்போது அது எந்த தண்ணியாக இருந்தாலும் சரி அந்த தண்ணிக்காக அது கன்வெர்ட் ஆகிடும். நம்ம வளர்க்கக்கூடிய நம்ம தான் ஒவ்வொருத்தருக்கும் உகந்ததாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை வளர்க்க முடியும். அந்த நீர்மலாண்மை ரொம்ப முக்கியமாக இருக்காது. அது சிறு ரக குஞ்சுகளை வாங்கும்போது 3 இன்ச் 4 இன்ச் 5 இன்ச்சில் இது மாதிரி ரகங்களை வாங்கும்போது நீர்மலம் ரொம்ப முக்கியம் இல்லை, அதை நம்ம பழகி கொண்டு வந்துட முடியும் நம்ம தண்ணிக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கு பிறகு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சீடு நம்ம விட்டதுக்கப்புறம் அதில் 10 நாள் வரைக்கும் மாற்றுவாட்டி வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு தொட்டிக்கு 3000 குஞ்சு உள்ளாடா நம்ம 500 குஞ்சு எக்ஸ்ட்ராவே வாங்கிக்கொள்ள தவறு கிடையாது. மாற்றாடி வரும் அதெல்லாம் போ கழிச்சு கட்டினதும்பாங்க கிராமப்புறங்களில். அந்த கழிச்சு கட்டினது போ பாக்கி 3000 குஞ்சுனாலே போதுமா, அப்படி தான் நம்ம கணக்கு பண்ண முடியும். அதுக்கு பிறகு அந்த 10 நாளைக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒன்று வர செய்யும் இந்த 1 மாதம் வரைக்கும். அந்த 1 மாதத்துக்கு பிறகு என்னென்னா சுத்தமாகவே உங்களுக்கு எதுவுமே வராது. அதுக்கு பிறகு பார்த்துக்கிட்டிங்கன்னா நோய் வாய்ப்பு ஏதாச்சுன்னா தலையில் வந்து புண்ணாட்டம் வரும் பூ வரும். இது தண்ணி மாற்றத்தினால வர்றது வந்து அதுக்கான இப்போ முன்ன தான் வந்து நம்ம டெக்னாலஜிலாம் நல்லா மருத்துவம்லாம் கிடைக்காது, பொட்டாசியம் பயன்படுத்தி கொடுப்போம் பூ வரும். இப்போலாம் டெக்னாலஜிலாம் நிறைய வந்துட்டு அதுக்கான மருந்துகளும் வந்துட்டு நிறைய ஆன்லைன்லேயே நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிட்டு. இன்னொருத்தர் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மருந்தே என்ன தெரிஞ்சுனா கண்டிப்பாக நீங்களே வாங்க முடியும். அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நோய் வாய்ப்பும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா மீனுக்கும் உள்ள மாதிரி தான் இருக்கும். வந்து இந்த மழைக்காலங்களிலேயோ இல்லை பனிக்காலங்களிலேயே தான் அதில் புண்ணெல்லாம் வர ஆரம்பிக்கும். அதுதான் பெருந்தன்மையான அம்மை நோயாட்டம் வரும். அது மேக்ஸிமம் பயபிளாக்குங்கிற நீங்கள் எப்படியும் நீங்கள் செட்டு போட்டிருப்பீங்களா, அதுக்கான மறைவான இருக்கும் மழை தண்ணியோ இல்லை பனியோ நேரடியாக படுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா நேரடியாக மார்கழி மாதங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பனியாக இருக்கும். அப்போ எல்லாம் மீனுக்கு வந்து அம்மையோ நோயாட்டம் வரும் தான் ஃபுல்லாக ஆகிடும் மீன் ஃபுல்லாக. ஏன்னா அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் பயபிளாக் வச்சுருக்கோம், மேக்ஸிமம் செட்டு போட்டிருப்பாங்களா, அதுக்கான மறைவான பகுதியாக அமைச்சிருப்பாங்க. அப்படி அமைச்சிருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, கண்டிப்பாக நோய் வாய்ப்பு குறைவாகவே இருக்கும். ஆனால் சிமெண்ட் தொட்டியில் வளர்க்குறதுக்கும் பயோபிளாக் தொட்டி முறையில் வளர்க்குறதுக்கும் வளர்ச்சி தான் கொஞ்சம் நாள் எடுக்கும். 7 மாதத்தில் நம்ம ஆரம்பிச்சு பண்ணுறோம் சிமெண்ட் தொட்டிலனா அதுலேருந்து 2 மாதம் கூட வரும் நமக்கு பயோபிளாக் சிஸ்டம் பண்ணும்போது. அதுக்கான வளர்ச்சி அப்படி தான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. இதே பயோபிளாக் தொட்டியில் வளர்க்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து நம்ம புரோ பயோடெக் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ரெண்டு விதமாக யோசிச்சிங்க. ஒன்று அந்த ஃபாலோ பண்ணி அந்த சிஸ்டத்தையே ஃபாலோ பண்ணி போகிறீங்களா, இல்லை தொட்டியை மட்டும் வச்சு பண்ண போகிறீங்கன்னா அதை வளர்க்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக தேர்ந்து தெரிஞ்சிங்க. நீங்கள் பயோபிளாக்கில் வெறும் தொட்டியை மட்டும் வச்சு பண்ணுறீங்களா, இல்லை அந்த ஃபார்முலா பண்ணி பண்ணுறீங்களா, நல்லா கொஞ்சம் புரிதலோட பண்ணுங்கள். ஆளாளுக்கு ஒரு ஐடியா பண்ணி பண்ணோம்னா அது நல்லா இருக்காது. ஒரே யோசனைக்கு ஒரே இதில் சிந்தனையில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அப்படிங்கிறப்ப அந்த தண்ணியில் மீன் வளரக்கூடிய சூழ்நிலை கொண்டு வந்துட்டாலும் நீங்கள் ப்ரோபயோட்டிக்லாம் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. சில பேர் கேட்குறீங்க ஏற்கனவே மீன் வளர்த்த தொட்டி தான், மீன் வளர்த்த தொட்டி தான் இப்போ வாங்கி வளர்த்து புது குஞ்சு தான் உங்களுக்கு அந்த வாழ்ந்த சூழ்நிலை கொண்டு வரணும்னா நமக்கு அதுக்காக தான். அதுமாரி மேலே வலையை கட்டுங்க. வலையை கட்டும்போது அது ஏன்னா வந்து நீங்கள் தட்டி அரட்டி வச்சுருப்பீங்க, அதுக்கான சைஸ் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மீன் பெருக்க 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 அது வந்து மீனுக்கே வந்து சுறுசுறுப்பான உள்ள மீன் 3 அடி 3.5 அடி பாயக்கூடிய மீன். அப்போ வலை கட்டுறது ரொம்ப முக்கியம். மீன் வெளில போகாத அளவுக்கு கண்டிப்பாக வலையும் வந்து நீங்கள் கட்டி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்துக்கிட்டிங்கன்னா
இந்த வயர் பிளாக் நீங்கள் போட்டதுக்கப்புறம் உள்ளே ஏதாச்சும் வாட்டர் சர்க்குலேஷன் ஆகிற மாதிரி ஒரு மோட்டர் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன் மேக்ஸிமம் எல்லாத்தையும் இந்த வாட்டர் மோட்டர் ஒன்று வச்சிங்கன்னா தண்ணி வந்து ஃப்ரெஷ்ஷாக அடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த மீன் நீஞ்சிக்கிட்டே இருக்கும், நமக்கு நீஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அது சுறுசுறுப்பாக இருக்கும், அதிகமாக தீவனம் எடுக்க ஆரம்பிக்கும் நமக்கு. நீங்கள் வெளிலேருந்து ஆக்சிஜன்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, தண்ணியை பிடிச்ச வரைக்கும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டியும் நீங்கள் டாப் அப் பண்ணாலே போதும். கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கால் டேங்க் ஒரு இருக்கிற தண்ணி இருக்கிற அளவில் விட ஒரு கால்வாசி நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு கால்வாசி நீங்கள் டாப் அப் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம உருகிற சீடு குஞ்சு தான், நமக்கு அதிகபட்சமாக ஒரு 300 கிராம் தீவனம் கொடுப்போம், ஒரு நாளைக்கு இல்லை 300 கிராம் இந்த அளவுலாம் கொடுப்போம். கழிவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் தண்ணி இறக்கி இறக்கி ஏற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவும் டோட்டலாகவும் அவுட் பண்ணிடாதீங்க. அது வந்து என்னென்னா நீங்கள் அதிகபட்சமாக போகும்போது இப்போ 200 கிராம் சைஸ் 250 கிராம் சைஸுக்கு போகும்போது நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு மாற்றுறீங்கன்னா நல்லது. அதான் 4 கிராமுக்கு மேலாம் போகும்போது ஒரு நாளைக்கு 5 கிலோ 6 கிலோலாம் தீவனம் எடுக்க ஆரம்பிக்கும். அப்போயெல்லாம் நீங்கள் அடிக்கடி தண்ணி மாற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதனால் கண்டிப்பாக பயப்பிளாக்கும் முறையில் வளர்க்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் புரிதலோடு பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இதே ஒரு 4 டயாமீட்டர் தொட்டியில் நீங்கள் குஞ்சு வாங்கி விட்றீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 700 குஞ்சு விட்டிங்கன்னா ஒரு 600 குஞ்சு நமக்கு டேமேஜ் வந்தால் கூட மாட்டாடி வந்தால் கூட ஒரு 600 குஞ்சு அதே மாதிரி 250 கிராம் சைஸ் வரைக்கும் நீங்கள் வளர்த்துட்டு அதே மாதிரி உள்ள ஒரு 4 டயாமீட்டர் தொட்டியில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் 300 அதில் 300 முடிச்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் வளர்ச்சி நல்லாயிருக்கும். குறுகிய காலத்தில் நீங்கள் அந்த வளர்ச்சியை பார்த்துட்டு ஆர்வசி பண்ணுறதுக்கான வசதியும் இருக்கும். அதாவது 4 டயாமீட்டர் தொட்டிக்கு வந்து ஒரு 600 குஞ்சு தான் நீங்கள் விடலாம், எக்ஸ்ட்ரா 600 குஞ்சு விடும்போது நம்ம மாற்றாட்டி வரதான் கை கூட இருக்கும் நமக்கு. அந்த அதுலேயும் வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக போகும்போது இந்த கொஞ்சம் நீங்கள் பிரித்து விடும்போது அதுக்கான வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கொஞ்சம் சிறு புரிதலாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அதில். அதேமாரி குஞ்சு வாங்குறப்போ நல்லா தேர்வு செஞ்சு வாங்குங்க. அது பில்லெட்டு தான் கொடுத்து வளர்க்க போகிறீங்கன்னா பில்லெட்டு கொடுத்து வளர்க்கக்கூடிய கொஞ்சம் வாங்குங்க. அதுலேயும் சில ஏமாற்று வேலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் குஞ்சு வாங்கி கொடுத்தோன்னா நீங்கள் வந்து என்னென்னா பில்லட்டு பிள்ளை போட்டிங்கன்னா எடுக்கும், அந்த பசியில் இருக்கப்போ அந்த சீடு எடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு அது எல்லாத்தையும் கக்கிடும், அப்படியே தீவனமே எடுக்காது. அந்த பசி இருக்க ஆர்வத்தில் எடுத்துடும். அது ஒரு சில ஏமாற்று வேலைனா இருக்குது, அதையும் தரமாக நீங்கள் விசாரித்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நோய் மரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்ன தான் டெக்னாலஜி அதுக்கான மருந்துவமெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு, இப்போலாம் அதுக்கான மருந்து இருக்குது ஆன்லைனே கிடைக்குது. அந்த விளக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக எனக்கெல்லாம் தொடர்பு கொண்டா கண்டிப்பாக அதை பற்றி சொல்கிறேன். நம்ம வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம